Hi friends, welcome to Maggi Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹைட்ராலி கிரீன் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க. புதுசா பார்க்கறவங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை செக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மசால் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு ஜார்ல பாருங்க புதினா இலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். நாலு பச்சை மிளகாய் இதில் போட்டுக்கலாம். நான் வந்து கார சாரமாக செய்ய போகிறேங்க, நீங்கள் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம அரைச்சி நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து அளவில்லை, நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணியோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நான் இந்த பாருங்கள் நைஸாக நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது இருக்கட்டும், நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ பானல் சூடாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ வந்து பட்டை பாருங்கள், இது வாசனைக்காக பட்டை போடணும். கட்டாயமாக பட்டை போடணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெயில் கொஞ்ச நேரம் நம்ம பட்டையை வேக விடலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசம். இப்போது பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலக்கி விடலாங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாறுற அளவுக்கு நம்ம கைவிடாமல் கலக்கி விடணும். இப்போ வெங்காயம் பாருங்கள் நிறம் மாறியிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு இப்போ நம்ம நல்லா கலக்கி விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா கைவிடாமல் கலக்கி விடலாங்க. கேஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போக பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் பாருங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போ நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். ருசிக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு கலத்து கலக்கி விட்டுட்டு இங்கே பாருங்கள் சின்ன கப்பில் 1/2 கப்பு தயிர் நம்ம சேர்த்துக்கலாம். தயிர் கட்டாயம் சேர்த்துக்கோங்க, ஏன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ருசி தர்றது தயிர். இப்போது இந்த பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அது வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த ஜார்லே பாருங்கள் ஒரு கொஞ்சமாக தண்ணி வந்து நம்ம இதில் கலக்கி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை கலக்கி விடலாங்க. இப்போ பாருங்கள் இந்த பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டு ஊற்றினோன்னே நல்லா வாசம் வருது பாருங்கள், வீடே கமகமன்னு வாசம் வருது. இப்போ இது 1-5 நிமிஷம் நான் கலக்கி விட்டுட்டேன். இப்போ இதில் இருக்கிற தண்ணியே போதுங்க, அதிகம் தண்ணி வேண்டாம். இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சு 20-25 நிமிஷம் நம்ம வேக விட்டுக்கலாங்க. இப்போது 25 நிமிஷம் ஆயிருக்குங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா எல்லாமே சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போது மிளகு தூள் வந்து 1/2 ஸ்பூன் நான் போடுறேங்க. ஏற்கனவே நம்ம மிளகாய் தூள் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. காரம் வந்து கம்மியாக சாப்பிட்றவங்க 1/4 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போது ஹைட்ராலி கிரீன் சிக்கன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை ட்ரை பண்ணிங்களாம் கண்டிப்பாக, அடிக்கடிக்க சிக்கன் எடுக்கும்போதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரியே செய்வீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மகி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.